வணக்கம் தமிழறிவியின் அன்பு நேயர்களே, உங்கள் ராசிக்கான இன்றைய பலன்களோடு உங்களை சந்திப்பதில் மகிழ்வடைகின்றேன். இன்று 3ஆம் தேதி மே மாதம் 2021 சனிக்கிழமை. இன்றைய 12 ராசிகளுக்கான பொது பலன்களை இப்பொழுது பார்க்க போகின்றோம். பொது பலன்கள் அனைத்தும் இந்திய நேரப்படி கணிக்கப்பட்டவை என்பது குறிப்பிடத்தக்கது. மேச ராசி என்பர்களே, இன்று நீங்கள் உடன் இருப்பவர்களை அனுசரித்து செல்லுவது நல்லது. தொழிலில் கூட்டாளிகளின் மாற்று கருத்தால் மனஸ்தாபங்கள் ஏற்படலாம். எதிர்பாராத செலவுகள் உண்டாகும். மனைவி வழி உறவினர்களால் உதவிகள் கிடைக்கும். குடும்பத்தில் பிள்ளைகள் பொறுப்புடன் நடந்து கொள்வார்கள். ரிஷப ராசி என்பர்கள், இன்று உங்களுக்கு மனக்குழப்பம் ஏற்படும். உங்கள் ராசிக்கு சந்திராட்சமம் இருப்பதால் எதிலும் நிதானத்துடன் செயல்பட வேண்டும். சுப முயற்சிகளை தள்ளி வைப்பது நல்லது. அறிமுகம் இல்லாதவர்களுடன் பேசுவதை தவிர்த்தால் பிரச்சனைகள் குறையும். உடல்நிலையில் கவனம் தேவை. மிதுன ராசி என்பர்களே, இன்று பிள்ளைகளால் குடும்பத்தில் மகிழ்ச்சி தரும் செய்திகள் கிடைக்கும். பணவரவு தாராளமாக இருக்கும். புதிய தொழில் தொடங்கும் முயற்சிகளில் முன்னேற்றம் ஏற்படும். உத்தியோகர்களுக்கு வேலையில் புதிய வாய்ப்புகள் அமையும். பூர்வீக சொத்துக்கள் வழியில் எதிர்பார்த்த லாபம் கிட்டும். கடக ராசி என்பர்களே, இன்று உங்களுக்கு பொருளாதார நிலை சிறப்பாக இருக்கும். உடன் இருப்பவர்கள் வழியாக நல்ல செய்திகள் வந்து சேரும். தொழில் புரிபவர்களுக்கு வெளியூர் பயணங்களால் அனுகூல பலன்கள் உண்டாகும். ஒற்ற உறவுகளுடன் சுமூக உறவு கொடுத்த கடன் வசூலாகும். சிம்ம ராசி என்பர்கள், இன்று உங்களுக்கு பணவரவு சுமாராக இருக்கும். வீண் செலவுகளால் குடும்பத்தில் நெருக்கடிகள் அதிகரிக்கலாம். செலவுகளை குறைத்துக் கொள்வது நல்லது. பெற்றோர்களை அனுசரித்து செல்வதன் மூலம் அவர்களது அன்பை பெற முடியும். தொழிலில் உள்ள போட்டி பொறாமைகள் சற்று குறையும். கன்னி ராசி என்பர்கள், இன்று நீங்கள் எந்த செயலிலும் புது உற்சாகத்தோடு ஈடுபடுவீர்கள். குடும்பத்தில் உள்ளவர்களின் அன்பும் ஆதரவும் கிடைக்கும். தொழில் வியாபாரம் சிவர்களுக்கு எதிர்பாராத புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். நண்பர்களின் சந்திப்பு மன மகிழ்ச்சியை கொடுக்கும். உடல் ஆரோக்கியம் சீராகும். துலாம் ராசி என்பர்கள், இன்று இல்லத்தில் உறவினர் மூலம் சுப செலவுகள் உண்டாகும். நண்பர்களின் ஆலோசனைகளால் உங்கள் பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வு கிடைக்கும். பணவரவுகள் சிறப்பாக இருக்கும். தொழில் தொடங்கும் முயற்சிகளில் அனுகூல பலன் கிடைக்கும். வீட்டு தேவைகள் அனைத்தும் பூர்த்தியாகும். விருச்சிக ராசி என்பது, இன்று தொழில் வியாபாரம் சிவர்களுக்கு அமோகமான பலன்கள் உண்டாகும். மற்றவர்கள் மத்தியில் உங்கள் செல்வாக்கு மேலோங்கி இருக்கும். திருமண சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் சுமூகமாக முடியும். பொருளாதார மேன்மையால் நீங்கள் நினைத்த காரியம் எளிதில் நிறைவேறும். தனுசு ராசி என்பர்கள், இன்று நீங்கள் எந்த ஒரு செயலையும் கடினமான உழைப்புடன் செய்து முடிப்பீர்கள். தொழிலில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கப் பெற்று மன மகிழ்ச்சி உண்டாகும். குடும்பத்தில் பெரியவருடன் இருந்த மனஸ்தாபங்கள் விலகும். உடல் ஆரோக்கியத்தில் பாதிப்புகள் குறையும். பணவரவுகள் சிறப்பாக இருக்கும். மகர ராசி என்பர்கள், இன்று உங்களுக்கு குடும்பத்தினால் மருத்துவ செலவுகள் ஏற்படும். சுபகாரிய முயற்சிகளில் சற்று மந்த நிலை ஏற்படும். உற்ற உறவினர்களால் வீண் பிரச்சனைகளை சந்திக்க வேண்டி வரும். விட்டுக் கொடுத்து செல்லுவது நல்ல. வியாபார ரீதியாக கொடுக்கல் வாங்கலில் கவனம் தேவை. கும்ப ராசி என்பர்கள், இன்று உங்களுக்கு குடும்பத்தில் சுப செலவுகளே. வழக்கு சம்பந்தமான விஷயங்களில் வெற்றி உண்டா. பெரிய மனிதர்களின் நட்பு மனதிற்கு தெம்பை கொடுக்கும். நண்பர்களின் ஆலோசனையால் தொழிலில் நற்பலன் கிடைக்கும். தெய்வ வழிபாடு மனதிற்கு நிம்மதியை தரும். மீனம் ராசி என்பர்களே, இன்று குடும்பத்தில் ஒற்றுமையும் அமைதியும் கூடும். உடன் பிறந்தவர்கள் வழியில் நல்ல செய்தி கிடைக்கும். பெற்றோரின் நன்மதிப்பை பெறுவீர். புதிய பொருள் சேர்க்கை உண்டாகும். தொழிலில் ஏற்பட்ட புதிய மாற்றங்களால் லாபம் பெறும். தெய்வீக காரியங்கள் செய்து ஆனந்தமடைவீர்.
நேர்கள் இதுவரை நேரம் 12 ராசிகளுக்கான பொதுப்பலனோடு இணைந்திருந்தேன். பொதுப்பலனை எமக்கு கணித்துக் கொடுத்தவர் ஜோதிடர் மாமணி முனைவர் முருகு பாலமுரு. தொடர்புகளுக்கு சென்னை 0091720163063001. சார் நேர்களை மீண்டும் நாளையும் இதே போன்று 12 ராசிகளுக்கான பொதுப்பலனோடு உங்களை சந்திக்கின்றேன். அதுவரையில் நன்றி, வணக்கம்.